கரண்ட் பண்ணி கொடுத்தாங்களையா? அப்பா சூப்பர் காற்று, கொஞ்ச நேரம் உட்காந்து காற்று வாங்கிட்டு போவோம். என்ன தலைவர் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? வாங்க தம்பி. ஒன்றும் இல்லை, வீட்டில் சும்மா சாப்பிட்டுட்டு இருந்தேன், டாப்புன்னு சும்மா கரண்ட் போயிடுச்சு, சும்மா சும்மா போயிட்டு இருந்துச்சா, அதான் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கலாம்னு வந்தேன். அப்போ மொத்தத்தில் சும்மா தான் இருக்கிய? அப்போ இந்த அரசியல் இருக்கிறதெல்லாம் சும்மா தானா? இல்லை நான் சொன்ன சும்மா வேற, இந்த சும்மா வேறல, சும்மா சும்மா ரெண்டுக்கும் தேவையில்லாம இதுக்கு சும்மா முடிச்சு போடுது. சும்மா இருக்கல கேட்டா சும்மா சும்மா கோபப்படுது. சொல்லிட்டு சும்மா ஒன்னும் இல்லண்ணே, சும்மா இந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன், பார்த்தா சும்மா உட்காந்து இருந்தாரு. என்ன சும்மா உட்காந்துருக்கீங்க? சும்மா சும்மா கோபப்படுதாரு. கலகம் சும்மா சும்மா கோபப்பட மாட்டாரு. இல்ல நீ சும்மாவா? ஐயோ, உங்க ரெண்டு பேரோட பெரிய தலைவலியா போச்சப்பா. சரி, சும்மா என் தலையில கை வச்சிருக்காரு. என்ன தெரியல, இது யாரு தலைவரா? தலைகளே வலிக்கா? சும்மா சொல்லுங்க, சும்மாவே வைத்தியம் பாத்துருவோம். அந்த பக்கம் தூக்கி வைய மாறுபாடா? போ போ போ, ஏல போல சும்மா வேலையை பார்த்து போகல, ஏல போல சும்மா சும்மாதான் இருக்கணும். செத்த நேரம் சும்மா இருக்க முடியுதா? சும்மாதான் இருக்கேளா? இல்ல நான் சும்மா இருக்கணும் உண்ட சொன்னேன். இப்போ இல்ல தலைவா, ஒண்ணும் இல்ல, நான் வீட்டுல சும்மாதான் இருந்தேன் தலைவா. சரி, பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா சும்மா வந்து பிரச்சனையே பண்ணிட்டு இருக்கான். அங்கே சும்மா? ஆமா. இப்ப நான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல நீங்க தான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல நான் சும்மா தான் இருக்கேன், எந்த கச்சேரியும் கிடையாது, சும்மா தான் இருக்கேன். நீ மூடி சும்மா இருக்கியா? ஏத்த விட்டு சும்மா சும்மா சண்டைக்கு வந்தா நீ சும்மா போக முடியல? சும்மா 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 இருக்க, என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன், சும்மா போல. சும்மா ஒரு பேசிக்கு தானே போட்டுவோம். சும்மா தானே எடுக்க வேண்டியதானே? பார்த்து படம் சரியா பண்றேன் தலைவா. சரி, இந்த ஊர்ல சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக வேற எங்கேயாவது போய் சும்மா இருக்கலாம் போல இருக்கு. இந்த இடம் சும்மாவே கிடக்கட்டும்.